ஹலோ வெல்கம் டு ஏடிஎம்எம் கேம் தமிழ் சேனல். இன்னைக்கான தோடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டாக வரப்போகிற இந்த ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் நமக்கு ஒரு மெயின் பண்டில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு லெஜெண்டரி பண்டில் தான் இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சில பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, இந்த ஒரு அமௌண்ட் எடுக்கணும்னா என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதற்கான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அது இந்த பண்டில் மூலமாக தான். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக வந்து சில அமௌண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எக்கச்சக்கமான அமௌண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓபி தொழில் அப்டேட்ல வந்து வந்திருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து நமக்கும் ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போதைய லிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள், இதை செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா இதுதான் இதோட மெயின் பேஜுங்க. அதாவது இந்த ஈவெண்ட்டோட என்ன சொல்லி ஈவெண்ட்டோட கிடையாது, இந்த பண்டிலோட மெயின் பேஜ். இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து எக்கச்சக்கமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் இல்லையா. இங்கே வந்து எமௌண்ட்ஸாக வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து பாருங்களேன், இதான் வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பேர் வந்துட்டு பார்த்தோன்னா லுக்கப் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. லுக்கப் சேஞ்ச் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தோன்னா டோட்டலாக வந்து அப்படியே மொத்தமாக சேஞ்ச் ஆகுதுங்க. ஸோ அப்படி மேலே இருந்துச்சு அப்படியே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கையை விரிச்சோம் அப்படின்னா கலர் வந்துட்டு பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகுது. இது வேற லெவல் ஒரு அமௌண்ட்டு. இதுதான் இதோட மெயின் அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் இந்த பண்டில் எடுத்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டுங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து டீம் அமௌண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அது டீம் அமௌண்ட்டாக கிடையாது அப்படிமாரி இப்போ சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா எது ப்ரோ டீம் அமௌண்ட்டு? சரி டீம் அமௌண்ட்டு வாயில் வரமாட்டது, டீ அமௌண்ட்னு சொல்லிட்டு போகலாம் போல. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட் ப்ரோ அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நெஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வரான் இல்லையா, அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் அமௌண்ட்டு அப்படிமாரி சொல்கிறாங்க. நீங்கள் லாபியில் மொத்தமாக சேர்ந்து போடுவீங்க இல்லை, அந்த அமௌண்ட் வந்து இதுதான் அப்படிமாரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அந்த ரெண்டில் இது வேணால் இருக்கலாம். பட் இப்போதைக்கு லிங்கர் சொல்கிறது அதுதான் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படி காலை குஞ்சு கீழே பார்ப்பாங்க இல்லையா, என்னமோ வந்து சிம்பிள்லாம் போடுவானுங்களே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் மொத்தமாக வர போகிற அமௌண்ட்ஸுங்க. ஸோ எப்போ போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணில் நீங்கள் கலர் கலராக போட்டுக்கலாம். தலை தனியாக, காலு தனியாக, ஷூ தனியாக எல்லாமே போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் போல கோப்ரா அப்புறம் அந்த பூயாடே மாதிரியான பண்டில்ஸ் மாதிரி தான் இதுவும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இது எப்போ வரப்போகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கா அப்படின்னு ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து டோக்கன் டவர் தான் அப்படின்றது இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டோக்கன் டவரில் தான் வரப்போகுது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது மக்களுக்கு. அதிக நம்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக வரப்போ ஃப்ரீ அமௌண்ட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சிஎஸ் ரேங்க் அண்ட் பிஆர் ரேங்க்ல நமக்கு வந்து ஃப்ரீ அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு 40 நாள் இருக்கலாம் இல்லை 60 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்ல மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஹீரோயிக் அண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுறவங்களுக்கு. என்ன ப்ரோ இது பிஆர் ரேங்க் அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சப்போலாம் வந்து கிடையாதுங்க. சிஎஸ் ரேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது சீசனு, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் நமக்கு வந்து பிஆர் ரேங்க் இன்னும் நியூ சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ எப்போ வந்து நியூ சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ சப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் இப்போ தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ரெண்டு அமௌண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க மக்களே ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அமௌண்ட்ஸ்லேருந்து ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று இல்லை ரெண்டு கூட வந்து கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தட்டரை அமௌண்ட்டுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் பியூண்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது லீக் மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்காது, இதை பற்றிலாம் யோசிச்சு கூட பார்த்துறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு அமௌண்ட் வந்து பாருங்கள். இதை நான் வந்து காட்டினது கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து காமிச்சிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அந்த மைன் கொடுக்குற மாதிரி அடிச்சோன்னா குத்துருந்த மாதிரி மைன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து யூடியூபர்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க ஓகேவா. அஃபிஷியல் யூடியூபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லிக்கிறாங்க இந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது நமக்கு வந்து ஆக்வர்ட் தான், அங்கிட்ட அந்த சைடெலாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஆக்வர்டான ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்ஸில் எது ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இந்த 5 அமௌண்ட்ஸ்லேருந்து எது ஃப்ரீயாக கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? 5 அமௌண்ட்ஸ் கிடையாது 4 அமௌண்ட் தான். அந்த மிஸ்டர் வேகர் பெட்டை விட்டுருங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாப் வின்லாம் விடுவானுங்க. மற்ற 4 அமௌண்ட்ஸ்லேருந்து எது ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கேமில் சொல்லுங்கள். இன்னைக்கான வீடியோ இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா M10 பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போடும். ஸோ அது எப்போ வருது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பற்றி சொல்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி சொல்கிறேன் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.